ஆறாவது கேள்வி, வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டை ஆடிய, வேட்டையாடிய, வேட்டாடிய, வேடாடிய. இந்த வேட்டையாடிய அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து, கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு. காட்டோட வளத்தை குறிக்கிற குறியீடுன்னு எந்த விலங்கு சொன்னாங்க? வெரி குட், புலியதான் சொன்னாங்க இல்லையா, புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும். யானை கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னு சொன்னாங்க? பெண் யானையா ஆண் யானையா? பெண் யானை தான் தலைமை தாங்குவாங்க. அடுத்து, கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் முடி இல்லையா. ஓகே, இப்ப நம்ம ஆன்சர் ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் முடி. அடுத்து, குருவினா காடு வரையறுக்க. காடு வந்து என்ன அப்படிங்கறது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதுவோம்? மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், பூச்சி இனங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் காடாகும். இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும். இதுதான் முதல் கேள்விக்கான விடை. இக்காடாகும் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல காடாகும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் சரியா. இதை அடிச்சுட்டு காடாகும் மட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் முதல் கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குதுன்னு சொன்னாங்க? அதோட வழித்தடங்கள்ல குறுக்க வரும்போது பேஜ் நம்பர் 34. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. இதுதான் மூணாவது க்வெஸ்சனுக்கான விடை. மூணாவது க்வெஸ்சனா இல்ல இல்ல ரெண்டாவது க்வெஸ்சன் சரியா, சாரி இது வந்து ரெண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து, கரடி அணைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன்? கரடிய வந்து அணைத்துண்ணின்னு சொன்னாங்க இல்லையா, ஏன் அதை சொன்னாங்க? இங்க இருக்கு 34 கடைசியில இருக்கு இல்லையா. கரடி ஓர் அணைத்துண்ணி, அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேன் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு. இதுதான் மூணாவது கேள்விக்கான விடை சரியா. இது மூணாவது கேள்வி, இதுக்கு மேல இருக்கிறது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து, மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக. நமக்கு மான்களோட வகைகள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்னென்ன? இந்தியாவில் சருகு மான், மிலா மான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. அப்புறம் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கங்க, புள்ளி மான்கள் சரியா. என்னென்ன மான்கள் இருக்கு? புள்ளி மான்கள், சருகு மான், மிலா மான், வெளிமான், இதெல்லாம் மான்களோட வகைகள் சரியா. இந்த இதையும் சேர்த்துக்கங்க. இதுதான் நாலாவது கேள்விக்கான விடை. சிறுவினா, புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக.
புலிகளை பத்தி இந்த பாடத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு தொகுப்பா எழுதணும். சரியா? புலிகள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பெருத்து தனியாக அனுப்பிவிடும். இதுலேருந்து இதுவரைக்கும். அதுக்கப்புறம் புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. இதுலேருந்து ஆரம்பிச்சு புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று கூறுகிறோம். பண்புள்ள விலங்கு என்று கூறுகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கணும். இதுவரையும் எழுதிட்டு இதையும் எழுதணும், இதுவும் எழுதணும். சிறுவினாக்கான முதல் சி போட்டுக்கோங்க. சி போட்டு 1, சிறுவினா 1. இந்த இடத்துலையும் சிறுவினா 1. அது மட்டும் இல்லாம அடுத்த பகுதியில் நம்ம ஆன்சர் இருக்கு என்ன அப்படின்னா, நீளம். இந்த இடத்துல இருக்குல்ல, நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை தீரம் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். சரியா? இதுவரைக்கும் அந்த ஆன்சர் சிறுவினா 1க்கான விடை இதுவரைக்கும் முடியுது. சரியா? ஓகே, அடுத்து சிந்தனை வினா. காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. சிந்தனை வினா மாணவர்களாகிய நீங்கள் தான் சிந்திச்சு எழுதணும். காடுகளை அழிக்கிறதுனால மனிதர்களுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படுது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க ஒரு பட்டியல் மாதிரி தயாரிக்கணும். காடுகள் இல்லை அப்படின்னா மழை பொழியாது இல்லையா. காடுகள் இல்லை அப்படின்னா மனிதர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எதுவுமே கிடைக்காது. அப்புறம் விலங்குகள் பறவைகள் எல்லாமே வாழ வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க, நிலப்பகுதிக்கு மக்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்ப என்ன ஆகும், விலங்குகள் எல்லாமே மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிடும் இல்லையா. இதே மாதிரி ஏகப்பட்ட விளைவுகளை தரக்கூடியது காடுகள் அழிக்கிறதுனால ஏகப்பட்ட விளைவுகள் மனிதர்களுக்கு ஏற்படும். இதே மாதிரி என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் ஒரு நோட்ல எழுதி பட்டியல் தயாரிக்கணும். சரியா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, விலங்குகள் உலகம், இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ள என்னென்ன விலங்குகள் இருந்துச்சு, அந்த விலங்குகளின் தன்மைகளை பத்தி பார்த்தோம். என்னென்ன விலங்குகள் நம்ம பார்த்தோம், யானைகள், புலி, கரடி, அப்புறம் மான்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா. யானைகள்ல 2 வகையான யானைகள் பார்த்தோம். ஒன்னு ஆசிய யானை, இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை பார்த்தோம் இல்லையா. ஆசிய யானை வந்து என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னோம், ஆசிய யானைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், ஆனா பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆப்பிரிக்க யானைகள்ல ஆண் யானை பெண் யானை 2 யானைகளுக்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல யானைகள் எப்பவுமே கூட்டமாகத்தான் இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அது தேவையான தண்ணீர், உணவு, அப்புறம் இருப்பிடம் இதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு யானை 250 கிலோ புல் இலை தலைகளை உணவாக சாப்பிடும். அது மட்டும் இல்லாம 65 லிட்டர் அது குடிக்கிறதுக்காக தண்ணி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா கரடிகளை பத்தி பார்த்தோம். கரடி வந்து ஓர் அணை துண்ணி அப்படின்னு பார்த்தோம். கரடி வந்து கரையான்களை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம தேசிய விலங்கான புலியை பத்தி பார்த்தோம் இல்லையா. புலிகள் வந்து தனித்து வாழக்கூடிய இயல்பை கொண்டது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரே ஒரு புலி மட்டும்தான் இருக்கும். அப்புறம் புலி வந்து கருவுற்றிருக்க நேரத்துல 96வது நாள்ல 2 லேருந்து 3 குட்டிகளை போடும். 2 வருஷம் வரைக்கும் தன்னோட குட்டிகளை வளர்க்கும். அப்புறம் அந்த குட்டிகள் எல்லாமே வேட்டையாட கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அது தனியா ஒரு எல்லைக்குள்ள பிரிஞ்சு தனியா வாழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் புலிதான் ஒரு காட்டோட வளத்தை குறிக்கிற குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, புலி அதோட உணவை சாப்பிட்டுருச்சு. இப்ப வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மறுபடியும் வேற ஏதாவது சாப்பாடு வேணும்னு கேட்டா கண்டிப்பா அது சாப்பிடாது. ஏன்னா
அதோட உணவை அது சாப்பிட்டுருச்சு, அதுக்கு தேவையான உணவை எடுத்துருச்சு, மறுபடியும் மற்ற விலங்குகளை வேட்டையாடாது, அதனால அதை பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிங்கம், சிங்கத்தை பற்றி விஷயங்கள் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த காட்டில் சிங்கம் இல்லை இல்லையா. சிங்கம் வந்து ரெண்டு வகையான சிங்கம் இருக்கு, ஒன்று ஆசிய சிங்கம் இன்னொன்று ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு ரெண்டு வகையான சிங்கம் இருக்கு. குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கம் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் சிங்கத்தையும் புலியையும் கம்பேர் பண்ணுறப்ப அதோட நீளம், வேட்டையாடுற திறன், உயரம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிங்கத்தை விட புலிதான் ரொம்ப சிறந்தது, புலிதான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு யார் சொல்கிறா, இயற்கை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக நம்ம புள்ளி மான்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. மான்கள் ஒரு சில வகையாக இருக்குது, அது என்னென்னா புள்ளி மான்கள், சருகுமான், மிலாமான், வெளிமான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எல்லா வகை மான்களை காட்டிலும் நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த புள்ளி மான்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த பாடத்தில் முழுக்க முழுக்க விலங்குகளை பற்றி தான் நம்ம பார்த்தோம். வீட்டில் இருக்கும்பொழுது என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டைம் இந்த பாடத்தை வாய்விட்டு வாசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் இந்த புலிகள் காப்பகத்துக்கு போய் நீங்களும் இந்த விலங்குகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் இந்திய வனமகன் அப்படிங்கிற துணைப்பாடம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.